ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நமக்கு பிடிச்ச பிக்சர்ஸோட நம்மளோட ஓன் கலர் புக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் லே அவுட் உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுங்க. நான் லீகல் வைக்கிறேன், ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப் வைக்கிறேன், அதுக்கப்புறமா மார்ஜின், மார்ஜின் நேரோ மார்ஜின் வச்சுக்கிறேன். இப்போது பேஜ் பார்டர் செட் பண்ண போகிறோம். இன்சர்ட் போய் வாட்டர் மார்க்கில் நான் கஸ்டம் பேஜ் பார்டர் வச்சுருக்கேன், அதை நான் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இது எப்படி பண்ணுங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பேஜ் நம்பரும் நான் கஸ்டம் பேஜ் நம்பர் ஃபூட்டரில் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணுறேன். அதை எப்படி பண்ணேன்னு கீழே லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இப்போ பேஜ் பார்டரும் பேஜ் நம்பரும் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது பிக்சர் வந்து பெயிண்ட் 3D-யில் நான் ஒரு சில பிக்சர்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதை பெயிண்ட் 3D-யில் ஓப்பன் பண்ணி அந்த டயக்ராமை மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு வேர்டில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பிக்சரோட ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரேப் டெக்ஸ்ட் ஆப்ஷனில் பிஹைண்ட் டெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. இல்லைன்னா டாப் கார்னர்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்கும், கூடவே ஃபிக்ஸ் பொசிஷன் ஆன் பேஜையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிக்சரை நம்மளுக்கு தேவையான இடத்துல பொசிஷன் பண்ணிக்கலாம். அடுத்து கலர் பண்ண பிக்சரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அதையும் டாப் கார்னரில் பிஹைண்ட் டெக்ஸ்ட்டும் ஃபிக்ஸ் பொசிஷன் ஆன் பேஜும் கொடுத்து தேவையான சைஸுக்கு ரீசைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் ஆப்ஷனில் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன் போய் ட்ராயர் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டும் என்ன சைஸும் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு டைட்டில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸோட அவுட்லைனை எடுக்கிறதுக்கு பாக்ஸ் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் ஷேப் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லைன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு நோ லைன் கொடுத்துருங்க, அவுட்லைன் போயிடும். இப்போ கலர் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். டைட்டிலை சென்டர் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி அடுத்த பிக்சரை காப்பி பண்ணி அடுத்த பேஜில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி பிஹைண்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கறதுனால ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். 3D-ல செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து டயக்ராமை செலக்ட் பண்ணிட்டு மேஜிக் செலக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கும். அப்புறம் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அனீவனாக இருக்கிற பிக்சர்ஸை வந்து நம்ம இந்த மெத்தடில் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதே டெக்ஸ்ட் பாக்ஸை காப்பி பண்ணி நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் எப்படி வரைகிறது அப்படின்னு வீடியோ இருக்குது, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். மேஜிக் செலக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செலக்ட் ஆகிடலனா கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும், இல்லை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் ரிமூவ் ஆப்ஷன் வச்சும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா பிக்சர்ஸும் இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்னும் இந்த புக்கோட இண்டெக்ஸ் ரெடி பண்ணுறது எப்படி, கவர் பேஜ் ரெடி பண்ணுறது எப்படி, எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும், எப்படி அதை பைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.